கண்ணு காது நாக்கு ஸ்பர்சம் அந்த ருசி இது அனைத்து விஷயங்களில் தேவையற்ற விஷயங்களில் மாட்டுக்காமே இருக்கிறது தான் சமமு அப்படின்னு சொல்றோம். தமமுன்னா அந்தரேந்திரிய நிகிரகமான மனதை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருதுதான். இப்படி நம்ம வந்து திரிகரண சுத்தி எண்ணம் பேச்சு செயலும் அந்த கரணங்கள் மனோ புத்தி சித்த அகங்காரம் அடுத்த நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் வந்து தியானம் செய்ய செய்ய எதனை எங்கே எப்பொழுது உபயோகிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே வரைக்கும் அவற்றை அனைத்தும் நம்மளை உபயோகிச்சிடும், அவற்றை நம்மளை அதனுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளும். தியானம் வாயிலாக படிப்படியா நம்ம வந்து அதனை ஒரு சமநிலையில் நடுநிலையில் பேலன்ஸா கொண்டு போக முடியும். எப்பொழுது நம்ம வந்து அதனை சரியா நம்ம உபயோகிக்கிறோமோ அப்பொழுது சரியான வாழ்வு, அதாவது எந்த விஷயங்களில் மாட்டுக்காமே இருக்கிற ஒரு சரியான வாழ்வு வாழ முடியும். இதுல வந்து அரிஷட வர்க்கங்கள் கூட வரும். காம குரோத லோப மோக மதமச்சரங்கள், கோரிக்கை, கோபம், கெஞ்சுதனம், தலகனம், பொறாம, மோகம், இது அரிஷட வர்க்கங்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது அனைத்தும் நம்மளுக்கு எதிரிகள் அப்படின்னு பழைய மகான்கள் சொல்லி இருக்கிறாங்க. குருஜி சிம்பிளா என்ன சொன்னாரன்னா, தியானம் செய்வதால் அந்த அரிஷட் வர்க்கங்கள் நம்மளுக்கு நண்பர்களாக மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. என்ன, ஒரு தேவையற்ற கோரிக்கை எதிரியாகும், தேவையான கோரிக்கை வந்து நம்மளுக்கு நண்பனாகும். அதே போல தேவையான கோபம் நம்மளுக்கு நல்லது செய்யும், தேவையற்ற கோபம் நம்மளுக்கு எதிரியாகும். அதே மாதிரி கெஞ்சுதனம் எங்க ஜாக்கிரதையா இருக்கணுமோ அங்கே இருப்பதால அதை நம்மளை காப்பாத்திடும். தேவையற்ற ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நம்மளை நாம கீழே வைக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலகனம், எங்கே நம்ம வந்து தலகனம் அப்படின்னா நம்ம காட்டுறோமே தவிர தலகனமா இருக்க மாட்டோம், உள்ள அந்த எண்ணமே இருக்காது, வெளியே மட்டும் தேவையான இடத்துல காட்டுவோம் அவ்வளவுதான். மகாங்கள் அப்படிதான் இருப்பாங்க, அனைத்தும் காட்டுவாங்களே தவிர அதை பிடிச்சுக்கினே இருக்க மாட்டார்கள். பொறாம, இது வந்து ஹெல்த்தி காம்படிஷன் சொல்றோம் நம்ம ஜென்ரலா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் இடத்தில் நம்மளுக்கு பொறாம இருந்தா, இப்போ அவங்க 2 மணி நேரம் தியானம் செய்யறாங்க, நான் 4 மணி நேரம் பண்ணணும், அவங்க 1 புக்கு படிக்கிறாங்க, நம்மளும் 1 புக்கு படிக்கணும். இப்படி வந்து நல்ல விஷயங்களுக்காக நம்மளுக்கு பொறாம வந்து உதவியாகும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, தியானம் செய்ய செய்ய அரிஷட் வர்க்கங்கள் என்பது மித்ரா வர்க்கங்கள் ஆகும். அப்போ நம்மளுக்கு எங்க எது உபயோகிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். இப்படி நம்ம வந்து அனைத்து விஷயங்கள் நம்ம பேலன்ஸா மேனேஜ் பண்றதுனால இந்த பூ உலகத்தில் அனைத்தும் உபயோகிக்கிறோமே தவிர எங்கேயும் மாட்டிக்கிறது இல்லை. மாட்டிக்காமே இருக்கிறதுனால ஒரு தாமரை இளமையில நீர்த்துளி போல் அந்த கடவுள் நிலையிலவே வாழுவோமே தவிர ஒரு மனிதனா இதுல மாட்டிக்க மாட்டோம், விழுவ மாட்டோம். தியானம் வாயிலாக, ஆன்மீகம் வாயிலாக மட்டுமே இது நம்மளுக்கு முடியும்.